உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, maths is not difficult. நீங்க வந்து எக்ஸசைஸ் 6.7 ல 4th சம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். எப்பயும் போல ரொம்ப ஈஸியான சம் தான். வெக்டர் ஈக்குவேஷனும் கார்டீசியன் ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குமா, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ரொம்ப ரெண்டுமே ஈஸி தான். பெர்பெண்டிகுலர்னு கொடுத்தாவே நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், செகண்ட் எக்ஸாம் எக்ஸசைஸ்லயே பார்த்தோம் சரியா. பெர்பெண்டிகுலர்னு கொடுத்தாவே டைரக்டா நம்மளால ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், வேல்யூ அதாவது வெக்டர் எடுத்து எழுத முடியும். அப்ப அந்த பாயிண்ட நம்ம என்ன எடுத்துக்கோம், ஏ வெக்டர்னு எடுத்துக்கோம். அப்ப ஏ வெக்டர் பாத்தீங்கன்னா i வெக்டர் மைனஸ் 2 ஜே வெக்டர் பிளஸ் 4 கே வெக்டர். அடுத்து இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அப்ப பி வெக்டரோட வேல்யூ பாத்தீங்கன்னா நம்ம பெர்பெண்டிகுலர்ல கொடுத்துருக்க கான்செப்ட மட்டும் விட்டுட்டு அந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதிக்கிறோம், வெக்டரா எழுதிக்க வேண்டியதா. அப்ப என்ன வரும் பாருங்க, i வெக்டர் அடுத்து பிளஸ் 2 ஜே வெக்டர் அடுத்து மைனஸ் 3 கே சாரி மைனஸ் 3 என்னது கே வெக்டர். அப்ப கொடுத்துருக்க ஈக்குவேஷன் சரியா, அந்த பெர்பெண்டிகுலர் பிளேனோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம், i வெக்டர் x எடுத்துட்டு i, y எடுத்துட்டு j, z எடுத்துட்டு k போட்டு எழுதுன போது கான்செப்ட் மட்டும் விட்டு எழுதுதான். இங்க c வெக்டர் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்க வேல்யூவா வெக்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூமே இல்ல, ஒய்க்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்ல, இஜெட் முன்னாடி வேல்யூ இல்ல. சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது கொடுத்தனா அதை காமனா நம்ம வெளியே எடுக்கணும். மத்தபடி பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு என்ன இல்ல, வேலையே கிடையாது. ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி இஜெட் முன்னாடி எந்த வேல்யூ இல்ல. அப்ப டினாமினேட்டர் இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், 3i வெக்டர் மைனஸ் j வெக்டர் பிளஸ் கே வெக்டர். அப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா வெக்டரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதாவது ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் ஃபார்முலா. அப்ப ஆர் வெக்டார் மைனஸ் ஏ சாரி இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பி வெக்டார் கிராஸ் என்ன பண்ணலாம், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரை கண்டுபிடிச்சிடலாம் சரியா. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ ஜே கே, அப்ப பி வெக்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 மைனஸ் 3, சி ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 1 1. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, ஐ வெக்டார் இன்டு 2 இன்டு 1 என்ன ஆயிரும், 2. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் 3 கிடைக்கும், அதை என்ன பண்றோம் மைனஸ் 3 போடணும். அடுத்து மைனஸ் ஜே வெக்டார், இங்க என்ன இருக்கும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், இங்க பிளஸ் இருக்கும். மைனஸ் ஜே வெக்டார் இன்டு 1 1 சார் 1, 3 இன்டு மைனஸ் 3 மைனஸ் 9 கிடைக்கும், அதை என்ன பண்றோம் பிளஸ் 9 போடுறோம். அடுத்து பிளஸ் கே வெக்டார் இன்டு என்ன வரும் பாருங்க, 1 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 1, 3 2 சார் 6 ஆனால் என்ன பண்றோம் மைனஸ் 6 போறோம். அப்போ மைனஸ் ஐ வெக்டார் இதனே ஆட் பண்ணா மைனஸ் 10 ஜே வெக்டார் இதனே ஆட் பண்ணா மைனஸ் 7 கே வெக்டார். அப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ பாருங்க, ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் பிளஸ் 4 கே வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 10 ஜே வெக்டார் மைனஸ் 7 கே வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இந்த டாட் ப்ராடக்ட் உள்ள கொண்டு வாங்க. அப்போ ஆர் வெக்டார் டாட் ஐ மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 10 ஜே வெக்டார் மைனஸ் 7 கே வெக்டார், இந்த நடுவில் இருக்க மைனஸ் இங்க போட்டோம்னா மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2 ஜே வெக்டார் பிளஸ் 4 கே வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 10 ஜே வெக்டார் மைனஸ் 7 கே வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இந்த ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் வந்து நான் இங்க எழுதுறேன், அதாவது ஐயோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு 1 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு, 1 இன்டு மைனஸ் 1 மைனஸ் 1. அடுத்து மைனஸ் 2 இன்டு மைனஸ் 10 என்ன கிடைக்கும் பிளஸ் 20. அடுத்து பாத்தீங்கன்னா 4 இன்டு மைனஸ் 7 என்ன கிடைக்கும் மைனஸ் 28. அப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணா 19 இங்க மைனஸ் 28. அப்ப என்ன கிடைக்கும்பா, இங்க 19 மைனஸ் 28 சரியா, 19 மைனஸ் 28 இந்த பக்கம் 1 இருக்கு அந்த பக்கம் ஒரு 8, அப்ப மைனஸ் 9. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும் மைனஸ் இன்டு மைனஸ் 9 ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் 9 பிளஸ் ஆயிரும். அப்ப இங்க பிளஸ் 9 இருக்கும், அந்த பக்கம் கொண்டு போனா மைனஸ் 9 சேஞ்ச் ஆயிரும். இப்ப இந்த ஆர் வெக்டர் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம் சரியா. அதாவது ஏன்னா நம்ம வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்ல. அப்போ ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் மைனஸ் 10 ஜே வெக்டர் மைனஸ் 7 கே வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 9 வெக்டர், இதுதான் நமக்கு தேவையான வெக்டர் ஈக்குவேஷன். இது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுல இருந்து கார்டீசியன் எழுதலாம். அப்ப ஆர் வெக்டரோட வேல்யூ அதாவது எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார்
plus z k vector dot product of I vector minus 10 j vector minus 7 k vector equal to minus 9. அப்போ இது என்ன பண்ணுங்க, டாட் ப்ராடக்ட் போட்டோம்னா 1 இன்டு x மைனஸ் x அடுத்து மைனஸ் 10 y அடுத்து மைனஸ் 7 z ஈக்குவல் டு மைனஸ் 9. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, மைனஸ் ஆக மாதிரி போட்டோம்னா x பிளஸ் 10 y பிளஸ் 7 z ஈக்குவல் டு 9. இதுதான் நமக்கு தேவையான கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். அப்படி ஈஸியா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரையும் விடைபெறுவது உங்கள் அன்பன் வின்சென்ட். தேங்க்யூ.